பிரான்சில் ஆண்களின் உயிரை பறிக்கும் கொரோனா ஆய்வில் வெளியான தகவல். பிரான்சில் பரவியுள்ள கொரோனா வைரஸ் தொடர்பில் இதுவரை வெளியாகாத சில முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. கொரோனா வைரஸின் தாக்கம் அனைவருக்கும் ஒரே போன்று இருப்பதில்லை என பிரான்சின் மருத்துவ நிறுவனம் மற்றும் மருத்துவ காப்பீடு நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. பிரான்சில் இதுவரை கொரோனா தொற்றினால் அதிகம் ஆண்களே பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. தொற்றினால் உயிரிழந்தவர்களிலும் ஆண்களே அதிகளவில் உள்ளனர். தொற்றின் காரணமாக உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் கொண்டவர்களும் ஆண்களே. அதுவும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 2 மடங்கு வேகத்தில் மரணத்தை நெருங்குகின்றது. 12 வருடங்கள் ஆண்களின் ஆயுள் காலத்தை குறைக்கிறது கொரோனா வைரஸ். 2020 பிப்ரவரி 15 தொடக்கம் ஜூன் 15 வரையான காலப்பகுதியில் சுமார் 66 மில்லியன் பிரெஞ்சு மக்களிடம் மேற்கொண்ட ஆய்வுகளில் இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை பெண்களை கொரோனா மரணம் அவ்வளவு எளிதில் நெருங்குவதில்லை எனவும் ஆய்வுகளின் முடிவு தெரிவிக்கின்றது. அவர்களுக்கு 2.1 வயது ஆயுள் காலத்தையே கொரோனா குறைக்கின்றது. ஜெனடிக் டிசோர்டர் என அழைக்கப்படும் பிறப்பிலேயே மரபணு குறைபாடு உள்ளவர்களுக்கும், மனநல குறைபாடு உள்ளவர்களுக்கும், நுரையீரல் மற்றும் சுவாச குறைபாடு உள்ளவர்கள், இறுதிக்கட்டத்தில் உள்ள நாள்பட்ட சிறுநீரக குறைபாடு உள்ளவர்கள், மிக தீவிரமான நுரையீரல் புற்றுநோய் உள்ளவர்கள், இருதய நுரையீரல் மாற்றம் செய்திருந்தவர்கள் ஆகியோருக்கு பிரான்சில் அதிகமாக தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கே மரணம் விரைவில் நெருங்குவதாகவும் மருத்துவ நிறுவனம் மற்றும் மருத்துவ காப்பீடு மேற்கொண்ட ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. பிரான்சில் முதல் கொரோனா தொற்று ஏற்பட்டு 1 வருடத்தை கடந்துள்ளது. இதுவரை 80,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்பது சோகமான பதிவாகும்.